ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம மூக்கு மேலே மற்றும் உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகளை, அதாவது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை நீக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய இளைய தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரும்புள்ளி, வெண்புள்ளிகள் நிறைய இருக்கும், அதை நீக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் ரெண்டு ஸ்டெப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணும்போதே உங்களுடைய அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். தொடர்ந்து ஒரு 1 வீக் ட்ரை பண்ணும்போது பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லேயும் வராது. இதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்கள் முகம் வந்து நல்ல ஷைனிங்காக க்ளோவாக மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போலும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டாக தெரியும். இந்த டிப்ஸை நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது வந்து ஸ்க்ரப்பிங் மெத்தடு. ஸ்க்ரப்பிங் மெத்தடை நீங்கள் இந்த 1 வாரம் தொடர்ந்து பயன்படுத்த வேணாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸாக, அதாவது 1 நாள் விட்டு 1 நாள் வந்து பயன்படுத்தணும். அதுக்கு முதல்ல ஒரு கிளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. கூடவே ஒயிட் சுகர், அதாவது வெள்ளைச்சக்கரை, 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சக்கரை வந்து கரையக்கூடாது, நொறநொறுப்பாகவே இருக்கணும். அந்த நொறநொறுப்பாக இருக்கும்போதே அந்த சர்க்கரையோடு சேர்த்துட்டு உங்கள் மூக்கு பகுதியில் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அந்த மாதிரி அழுத்தி தேய்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இதுவே நீங்கள் அந்த உதட்டுக்கு கீழேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய கைகளில் உங்களுக்கு டெமோக்காக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு அந்த மூக்குக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், ரொம்ப கருந்துட்டு போல் இருக்கும். அவங்களும் இந்த ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணலாம். நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்ஸ் எல்லாம் வந்துடும். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிடுங்க, நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. அடுத்ததான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான். இதற்கு முதல்ல ஒரு கிளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கடலை மாவு அலர்ஜியாகவும் ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கடலை மாவுக்கு பதிலாக பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே, அதாவது 1 பிஞ்ச், நிறைய சேர்க்கக்கூடாது, பட்டை பொடி சேர்த்துக்கலாம். பட்டை பொடி எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா அந்த கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகளை ரொம்ப எளிமையாக நீக்கும். அதுவும் பெர்மனெண்ட்டாக நீக்குவதுக்கு பயன்படுது. அதாவது நம்ம மசாலாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பிரியாணிக்கெல்லாம் இந்த பட்டையை தான் நான் வந்து உரலில் இடிச்சுட்டு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சலிச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்துதான் 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சம் ஜூஸ் வந்து கலந்துருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களுடைய முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிலாம் விட வேணாம், ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நான் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் இதை வந்து தேய்ச்சி காமிக்கிறேன். நீங்கள் ட்ரையான பிறகு தேய்ச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வெண்புள்ளிகள், கரும்புள்ளிகள் எல்லாமே உதிர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் 1 வாரம் தொடர்ந்து பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரப்பிங் மட்டும் 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணுங்கள், கண்டினியூவாக பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே க்ளோவாக மாற ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், என்னுடைய இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதுக்கே நான் வந்து டைம் எடுத்து ஊரெல்லாம் விடவே இல்லை, அதாவது காய விடலை. எந்த அளவுக்கு நல்லா க்ளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.